அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். சிவகுமார், ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் காம் அக்ரி ஃபார்ம்லேண்ட் கன்சல்டன்ட், திருநெல்வேலி, தமிழ்நாடு. சரோனி அட்வர்டைஸ் நம்பர் 647 பேடி ஃபீல்டு வெட்லேண்ட், 1 ஏக்கர், 33 சென்ட். இது கிராமத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பாதை, 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது சிமெண்ட் ரோடு நம்ம இடத்துக்கு வடபகுதியில் போகுது. இதை ஒட்டி குளத்துலேருந்து வரக்கூடிய மழை காலத்துலேயும் சரி, குளத்துலேருந்து அதிகமாக ஓவர் ஃப்ளோ ஆகி ட்ரெயின் ஆகும் போகும்போது இந்த வழியாக பக்கத்து வயக்காடுக்கு போகுது. கிராமத்திலேருந்து வரக்கூடிய பாதை 150 அடி இருக்குது. சிமெண்ட் ரோடு 302 ஃபீட்டு இருக்குது. பக்கத்திலே கிராமம். இது டிப்பிக்கலாக வெட்லேண்ட் பேடி ஃபீல்டு தான். இது அக்ரி டேரிஃப் எலக்ட்ரிசிட்டி ஓப்பன் வெலோட சப்மர்ஸ் மோட்டர் இருக்குது. பக்கத்திலே கிராமம். என்ஹெச்லேருந்து ஒரு 3.4 கிலோமீட்டரில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அந்த பூமி இருக்குது. முத முதல்ல எங்கள் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரெகுலராக. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த கிணத்துல நல்ல தண்ணி இருக்குது. அதோட நம்ம இடத்துக்கு ஒட்டி குளத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியை தனியாக இந்த மோட்டர் பாருங்கள். இதில் ஒரு சின்ன பள்ளம் வெட்டி அதில் சப்மர்ஸ் மோட்டர் வச்சு பம்ப் பண்ணுறாங்க. இப்போ மே மாதம் மிடில் ஆயிடுச்சு, அதனால் செகண்ட் போகிறது போடுறதுக்காக இந்த தண்ணி எடுத்துக்கிடுறாங்க. கிணத்துலேயும் நல்லா தண்ணி இருக்குது. இந்த ஹோஸ் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இரிகேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து வெஜிடபிள் ஏதாட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் குளத்துள்ள தண்ணியை பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ கிணறு அதிகமாக பயன்படுத்தாமல் குளத்துள்ள தண்ணி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். பக்கத்தில் கிராமம் இருக்குது, வேலையாட்கள் கிடைக்கும். ஹைவேஸ்லேருந்து பக்கம், ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு சென்னையிலேருந்து வரக்கூடிய வெளி மாவட்டத்துலேருந்து வர்றவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப உதவியாக இருக்கும். தேவைப்படினா இதிலேயே கூட கிராமத்து பக்கத்தில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடு கட்டி இங்கே செட்டில் ஆகிக்கலாம். அந்த அளவுக்கு கிராமம், ஹைவேஸ் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாம் இருக்கிறதுனால, நல்லா தண்ணி இருக்கிறதுனால ஈஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்ன் சைடு, சவுத் ஈஸ்டர்ன் சைடில் அழகாக ஒரு ஃபார்ம் ஷெட்டு போட்டு இருந்துக்கலாம்.
இது ஒரு போர்வெல் அடிஷ்னலாக போட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் கைட்லைன் வேலி 2,22,581 ருபீஸ் பர் ஏக்கர் கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ நியர்லி 23 லேக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஏக்கர் 33 சென்ட்டுக்கு நியர்லி 23 லேக்ஸ் வரை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதில் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃப்ரீ ஈபி இருக்குது, கிணறு இருக்குது, ரெண்டு பக்கம் ரோடு, ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம், கிராமத்து பக்கம். அதனால் வெட்லேண்டு, இது டாக்குமெண்டேஷன் வெட்லேண்டாக தான் பட்டால இருக்குது. நஞ்சை ஏரி பாசனம் ரெண்டு போகம் நெல் விளையக்கூடிய ஒரு பூமி. டாக்குமெண்ட்டு 2020 கரண்ட் ஸ்டைல் டீடாக இருக்குது. நல்ல தண்ணி வளம் உள்ள ஏரியா. முதல்ல பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.